திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பள்ளி மாணவர்களை சாலையில் அமர வைத்து வகுப்பு நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராஜபாளையம் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சுமார் 25 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளிக்கு செல்லும் பாதையை தங்களது நிலம் என்றும் அதன் வழியாக செல்லக்கூடாது என்றும் அதே ஊரைச் சேர்ந்த ராஜா மற்றும் உத்தகுமார் கூறியதாக தெரிகிறது. இதனால் பள்ளிக்கு செல்ல முடியாமல் மாணவர்களும் ஆசிரியர்களும் சாலையில் அமர்ந்து பயின்றதால் பரபரப்பு நிலவியது. மாணவர்கள் தடையின்றி செல்ல அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கலவரத்தால் மூடப்பட்ட கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளியை முழுமையாக திறக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஏற்கனவே 4 வகுப்பு முதல் நேரடி வகுப்புகள் துவங்கிய நிலையில் மார்ச் முதல் வாரத்திலிருந்து எல்கேஜி முதல் வகுப்புகள் தொடங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குழந்தைகளின் மன தைரியத்திற்காக பெற்றோரையும் பள்ளிக்கு வர அனுமதிக்க வேண்டுமென பள்ளி நிர்வாகத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே அமைச்சர் மகேஷின் சொந்த ஊரான அன்பில் உள்ளிட்ட 4 கிராமங்களில் கோவில் திருவிழா நடத்துவது தொடர்பாக இரு தரப்பினரிடையே மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டதால் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. லால்குடி அடுத்த அன்பில் ஜக்கமாராஜபுரம் கிராமத்தில் உள்ள ஆச்சிரம வள்ளியம்மன் கோவில் திருவிழா 4 கிராமங்களில் உள்ள பல்வேறு சமூகத்தினரும் ஒன்று சேர்ந்து வருடந்தோறும் மாசிக்கட்டுத்தர் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடுவார்கள். கடந்த 3 ஆண்டுகளாக இரு தரப்பினரிடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது. ஒரு சமூகத்தினர் போராட்டம் நடத்துவதாக தகவல் வந்ததை அடுத்து லால்குடி வருவாய் கோட்டாட்சியர் வைத்தியநாதன் அன்பில், கீழ அன்பில், ஜக்கமாராஜபுரம், மங்கமாபுரம் உள்ளிட்ட 4 கிராமங்களுக்கு 8 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார். அரசியல் ரீதியாக பின்னடைவை சந்தித்தாலும் பாஜக பாமக இருக்கும் கூட்டணியில் இருக்க மாட்டேன் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பாஜக சனாதன அமைப்புகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பாஜக சங் பரிவார் அமைப்புகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து மேடையில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்க திமுக கூட்டணி கட்சிகளிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி தமிழகத்தில் காலூன்றி விடலாம் என பாஜக நினைப்பதாக தெரிவித்தார். பாஜகவினர் பேசுவது சமூக பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 3 வயதிலிருந்தே மூச்சுவிட முடியாமல் குரல் வளை துளையோடு வாழ்ந்து வந்த 13 வயது நைஜீரிய சிறுமிக்கு மறுவாழ்வு அளிக்கும் வகையில் முக அமைப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து சென்னை பாலாஜி பல் மற்றும் முக சீரமைப்பு மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது. மேற்காப்பிரிக்காவின் நைஜீரிய நாட்டின் கிராமப்புற பகுதியில் வசிக்கும் பேட்ரிக் என்பவரின் 13 வயது மகள் பேட்ரிசியா என்ற சிறுமிக்கு கபாலம் மற்றும் முகத்தின் வளர்ச்சியை பாதிக்கும் மரபணு கோளாறு கண்டறியப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கழுத்தில் அறுவை சிகிச்சை செய்து கடந்த 13 வருடங்களாக அதன் மூலமாகவே சுவாசித்துக் கொண்டிருந்தார். பின்னர் சென்னையில் உள்ள பாலாஜி பல் மற்றும் முக சீரமைப்பு மருத்துவமனையில் சிறுமி பேட்ரிசியா அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்து புதிய முக அமைப்பு, இயற்கையாக சுவாசித்தல், உணவு உட்கொள்ளுதல் மற்றும் பேசும் திறன் மீட்கப்பட்டுள்ளது. விமானத்தில் பயணம் செய்து வானில் பறக்க நினைத்த பழங்குடியின மாணவர்களின் ஆசையை நிறைவேற்றியுள்ளார் தொழிலதிபர் ஏ.பி. அனுப். கடந்த 2021 கொரோனா காலகட்டத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள அட்டப்பாடி பகுதியில் இருக்கும் டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் பழங்குடியின பள்ளிக்கு மெடிமிக்ஸ் சோப் உள்ளிட்ட பல்வேறு ஆயுர்வேத பொருட்களை தயார் செய்யும் ஏ.பி.ஏ. நிறுவன தலைவர் டாக்டர் ஏ.பி. அனுப் சென்றுள்ளார். வானில் பறக்கும் விமானத்தை வியப்புடன் பார்த்த அந்த மாணவர்களிடம் விமானத்தில் செல்ல விருப்பமா என கேட்டுள்ளார். அதற்கு மாணவர்களும் ஆர்வமாக விமானத்திலும் ரயிலிலும் செல்ல வேண்டும் என தங்களது ஆசையை தெரிவித்தனர். 2 ஆண்டுகளுக்கு முன் அளித்த வாக்குறுதியை மறக்காமல் அந்த பழங்குடியின மாணவர்களில் 5 வகுப்பு படிக்கும் 22 மாணவ மாணவிகளை இண்டிகோ விமானத்தின் மூலம் சென்னைக்கு அழைத்து வந்துள்ளார். சென்னை விஐடியில் வைப்ரன்ஸ் 2023 தேசிய அளவிலான கலை மற்றும் விளையாட்டு விழா மார்ச் 2, 3 மற்றும் 4 தேதிகளில் நடைபெறவுள்ளது. ஆண்டுக்கு ஒருமுறை இந்த கலை விழாவை விஐடி நடத்தி வரும் நிலையில் இதுகுறித்த செய்தியாளர் சந்திப்பு சென்னை தியாகராயர் நகரில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. அதில் பேசிய விஐடி துணைத்தலைவர் சேகர் விஸ்வநாத், 7வது முறையாக நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் 150 கலை போட்டிகள், கிரிக்கெட், ஹாக்கி உள்ளிட்ட 40 வகையான விளையாட்டு போட்டிகள் என 190 போட்டிகள் நடைபெறவுள்ளதாகவும் மொத்தமாக 10 லட்சம் ரூபாய் வரை பரிசு தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார்.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே பழைய வீட்டை இடித்துக் கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக சுவர் விழுந்த விபத்தில் படுகாயமடைந்த கூலி தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். சூரியம்பாளையம் 7வது தெருவைச் சேர்ந்த சங்கரநாராயணன் என்பவரது பழைய வீட்டை இடிக்கும் போது பணியில் மாதேஸ்வரன் மற்றும் சுபாஷ் கோபி என்ற இரு தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சுவற்றின் மேற்பகுதி சுபாஷ் கோபி மீது இடிந்து விழுந்தது. இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த அவரை தீயணைப்பு வீரர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பூரில் உள்ள வடமாநில தொழிலாளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி பின்னலாடை தொழிலை பாதுகாக்க வேண்டுமென பனியன் ராக்ஸ் அசோசியேஷன் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. மாவட்டத்தில் இயங்கி வரும் பின்னலாடை நிறுவனங்களில் லட்சக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் பணிபுரிகின்றனர். கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் வடமாநில தொழிலாளர்களை தாக்குவது போன்ற காட்சிகள் வைரலாகி வருவதால் அவர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். இதனால் தொழில் பாதிப்பு ஏற்படும் என்பதால் விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த மனு அளிக்கப்பட்டது. வைகை அணை மீன்பிடி உரிமத்தை தனியாருக்கு மாற்றும் முடிவை திரும்பப்பெற வலியுறுத்தி வைகை மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அலுவலகம் முன்பு மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வைகை அணையில் ஏலம் மூலம் மீன்பிடி தொழில் நடைபெற்று வரும் நிலையில் மீன்பிடிக்கும் உரிமத்தை தனியாருக்கு வழங்க அரசு முடிவு செய்திருக்கிறது. இதற்கான ஏலம் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் உரிமத்தை கைப்பற்ற தனியார் நிறுவனங்கள் களமிறங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் வைகை அணையை மட்டுமே நம்பியுள்ள மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாநகராட்சி கூட்டத்தில் திமுக கவுன்சிலருக்கும் மேயருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாநகராட்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் மண்டல பகுதிகளில் அனுமதி இல்லாத வீட்டுமனை குடியிருப்பு பகுதிகளுக்கு சாலை வசதி ஏற்படுத்தியது தொடர்பாக திமுக கவுன்சிலர் பேச்சியம்மாளுக்கும் மேயர் சரவணனுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து வாக்குவாதம் முற்றியதில் மாநகராட்சிக்கு பூட்டு போட்டு விடுங்கள் என்று மேயரிடம் திமுக பெண் கவுன்சிலர் கூறியது சலசலப்பை ஏற்படுத்தியது. கன்னியாகுமரி அருகே குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக புகைமூட்டம் ஏற்பட்டதால் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மூச்சு திணறல் உள்ளிட்ட இன்னல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். நாகர்கோவில் மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகள் அப்பகுதியில் உள்ள வளம்புரி விளையில் உள்ள குப்பை கிடங்கில் சேமிக்கப்பட்டு வருகிறது. அங்கு குப்பைகள் மலை போல் குவிந்து கிடக்கும் நிலையில் வெயில் காலத்தில் இந்த குப்பை கிடங்கில் அடிக்கடி தீப்பற்றும் நிகழ்வும் தொடர்ந்து நீடித்து வருகிறது. கிடங்கை மாற்ற மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் அருகே 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தவருக்கு 20 ஆண்டுகால கடும் காவல் தண்டனை விதித்து விரைவு மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஐயம்பாளையம் வளையர் தெருவை சேர்ந்தவர் முத்துராஜா. இவர் அதே பகுதியில் வசிக்கும் 8 வயது சிறுமியை பல முறை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளார். புகாரின் பேரில் போக்சோ வழக்கில் முத்துராஜா கைது செய்யப்பட்டார். வழக்கை விசாரித்த மகிழா நீதிமன்ற நீதிபதி சரண் 20 ஆண்டுகால கடும் காவல் தண்டனை விதித்து உத்தரவிட்டார். இதனையடுத்து முத்துராஜா மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். திருவாரூர் மாவட்டத்தில் விட்டுவிட்டு பெய்து வரும் மழையால் சம்பா தாளடி அறுவடையில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் கலக்கம் அடைந்துள்ளனர். மேலும் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளும் விற்பனை செய்வதற்காக விவசாயிகள் கொண்டு வந்துள்ள நெல் மூட்டைகளும் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் வெட்ட வெளியில் தேங்கி கிடக்கின்றன. இவையும் மழையால் நனைந்து பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் வீட்டிற்குள் புகுந்து நள்ளிரவில் மளிகை கடை உரிமையாளரின் மனைவி கழுத்தில் இருந்த 6.5 பவுன் தங்கச்சங்கிலியை திருடிய கும்பலையும் காலியாக இருந்த வீட்டை கொள்ளையடிக்க முயன்ற 3 முகமூடி கொள்ளையர்களையும் சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் தேடி வருகின்றனர். தாராபுரம் அலங்கியம் சாலையில் உள்ள ராஜா மளிகை கடை உரிமையாளரின் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே தூங்கிக் கொண்டிருந்த ராஜாவின் மனைவி நந்தினியின் கழுத்தில் இருந்த 2.75 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 6.5 சவரன் தங்க தாலி செயினை 3 முகமூடி திருடர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மேலும் தாராபுரம் அருகே SMH நகர் பகுதியில் 12:30 மணியளவில் பூட்டியிருந்த வீட்டின் கதவு மற்றும் ஜன்னல் கம்பிகளை உடைத்து கொள்ளை முயற்சியில் 3 முகமூடி கொள்ளையர்களும் ஈடுபட்டனர். அவர்களையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வனப்பகுதியில் திடீரென பரவிய தீயை வனத்துறையினர் அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நெக்னாமலை வனப்பகுதிக்குட்பட்ட லாலா ஏரி பகுதியில் மர்ம நபர்கள் தீ வைத்து சென்றுள்ளனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த வனத்துறையினர் தீயை அணைக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர்.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் இருந்து சித்தூர் சென்ற அரசு பேருந்தில் பயணியிடம் கொடுத்த மீதி பணத்தில் 10 ரூபாய் கிழிந்த நோட்டை மாற்றித்தர மறுத்து தகாத வார்த்தைகளால் பேசி தாக்க முயன்ற நடத்துனரால் பரபரப்பு ஏற்பட்டது. திருத்தணியில் இருந்து சித்தூர் நோக்கி N164A என்ற அரசு பேருந்து புறப்பட்டது. இதில் KG கண்டிகை பகுதியில் ஏறிய பயணி ஒருவர் சோளிங்கர் வரை செல்ல வேண்டுமென்று 20 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கியுள்ளார். அதற்கு மீதியாக கிழிந்து போன 10 ரூபாய் நோட்டை கண்டக்டர் தனஞ்சலியன் என்பவர் கொடுத்திருக்கிறார். கிழிந்த நோட்டை மாற்றித் தருமாறு பயணி கேட்டதற்கு தகாத வார்த்தைகளால் பேசி நடத்துனர் தாக்க முயன்றுள்ளார். தாம் ஒரு திமுக பிரமுகர் என்றும் திமுகவின் தொழிற்சங்கமான தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தில் நிர்வாகியாக இருப்பதால் என்னை பற்றி யாரிடம் புகார் கொடுத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் பேசியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் மரங்களுக்கு இலையுதிர்காலம் தொடங்கியதை அடுத்து ரப்பர் பால் வெட்டும் தொழில் முடங்கியுள்ளது. தொழிலாளர்கள் வராததால் ரப்பர் தோட்டங்கள் வெறிச்சோடி காணப்படுகிறது. இன்னும் 2 மாதங்களுக்கு வேலை இல்லாததால் சுமார் 2 லட்சம் தொழிலாளர்கள் வருமானம் இழந்து தவிக்கும் நிலையானது ஏற்பட்டுள்ளது. மற்ற தொழில்களுக்கு வழங்குவதைப் போல தங்களுக்கும் இந்த இலையுதிர்காலங்களில் நிவாரண உதவிகள் வழங்க வேண்டுமென அரசிற்கு ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா 4ஆம் நாளான நேற்று சுவாமி குமரவடங்க பெருமான் வள்ளியானை வாகனத்திலும் அம்பாள் வெள்ளி சரப வாகனத்திலும் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த 25ஆம் தேதி மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. திருவிழாவை முன்னிட்டு நாள்தோறும் சுவாமியும் அம்பாளும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றனர். மாசி திருவிழாவின் 4ஆம் திருநாளான நேற்று அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. 5:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 6 மணிக்கு உதய மார்த்தாண்டாபிஷேகமும் நடைபெற்றது. இரவு மேலக்கோவிலிருந்து சுவாமி வெள்ளியானை வாகனத்திலும் அம்பாள் வெள்ளி சரப வாகனத்திலும் எழுந்தருளினர். விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் 6ஆம் தேதி நடக்கிறது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பகுதியில் மின்வாரியத்தின் அலட்சியம் காரணமாக தாழ்வாக செல்லும் மின்கம்பிகளில் உரசி வாகனங்கள் தீப்பிடிக்கும் சம்பவங்கள் 3 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது சம்பா மற்றும் தாளடி நெல் அறுவடை காலம் என்பதால் வைக்கோல் கட்டுகள் லாரி மூலமாக வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பல கிராமங்களில் மின்கம்பிகள் தாழ்வாக இருப்பதால் அதில் உரசி வைக்கோல் லாரிகள் தீப்பிடித்து வருகின்றன. உயிரிழப்புகள் நேரும் முன்பாக மின்வாரியம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.